இவர் வந்து நம்ம தொகுதியில் ஒரு 6 முறை இருக்கார். எல்லா மக்களுக்கும் அறிமுகமான ஒரு அமைச்சர். அதனால் நேரடியாக அவரை சந்திக்கலாம், அதில் குறை கிடையாது. அவர் என்ன குறை சொல்ல மாட்டார், அவர் இருக்கிற இடம் தான் சரியில்லை, அவர் செயல்பட விட மாட்டாங்க. வேறு வழி இல்லை அவருக்கு, நமக்கு இந்த பதவியும் வேணும், அதுக்கு அந்த பதவியை பயன்படுத்திக்கிட்டு என்ன என்ன பண்ணலாம் அப்படி தான் போகிறாரு தவிர. இப்போ இதே இது வந்து இவங்க டவுன் ஆகிட்டாங்கன்னா அடுத்து அவர் 100 பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருச்செந்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் துப்புரவு தொழிலாளர்கள் இல்லை பார்த்துக்காங்க. ஆமாம், என் மகன் அவர் குழந்தை பார்த்துக்காங்க, ஒரு நேற்று சுத்தமே இல்லை பார்த்துக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஒரு எங்கள் ஊரில் கரண்ட் ஒரு நாளைக்கு 50 போகுது, அதுக்கே கேட்குற ஒரு நாதி கிடையாது. எம்எல்ஏ தொகுதி பக்கம் அதெல்லாம் வருவாப்பில், அதெல்லாம் வார வாரம் சனிக்கிழமெல்லாம் வந்துடுவாப்பில், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. வரைபடத்திலிருந்தே எங்களே இது பண்ணுறாங்க, தொழில் பாதிக்கப்படுற அளவுக்கு எங்களுக்கு தொழிலாக இதான் கடல் தான் தொழில், எங்களுக்கு வேறு தொழிலே எதுவும் காலி பண்ணுற அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு. இதுதான் எங்களுக்கு பெரிய கஷ்டமாகவே தெரியும். குடிநீர் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது, மழை கிடையாது, விவசாயம் வானம் பார்த்த பூமி தான் ஏரியா ஃபுல்லாக. தொழில்கள் வந்து புதுசாக ஏதாவது உருவாகும், தீப்பிடி தொழில் நலிந்து விட்டது. இந்த தொகுதிக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் தான். ஓகே, எம்பியும் வருவா. ஓகே, நல்லா எதுவுமே செய்யல. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகத்தில் மக்களின் குரல் என்பது தான் முதன்மையானது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர இந்த வேளையில் நம்மளுடைய ரியல் ஒன் டீம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மூளை முடுக்கெல்லாம் சென்று மக்களினுடைய கருத்துக்கள் என்னன்றதை அப்படியே பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்காங்க. அந்த அமைச்சர் என்ற அடிப்படையில் அவர் அந்த தொகுதி மக்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்தாரா, மக்களின் குரலுக்கு அவர் செவி சாய்க்கிறாரா அப்படின்றத மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இப்போ இந்த திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏ இப்போ அமைச்சராக இருக்காங்க, மக்கள் பிரச்சனைகள் எப்படி தீர்த்து வைக்கப்படுகிறதா, வாக்குறுதிகள் எப்படி இருக்கு? இவர் வந்து நம்ம தொகுதியில் ஒரு 6 முறை இருக்கார், எல்லா மக்களுக்கும் அறிமுகமான ஒரு அமைச்சர், அதனால் நேரடியாக அவரை சந்திக்கலாம், அதில் குறை கிடையாது. அவர் இருக்கிற இடம் சரியில்லை, அவ்வளவுதான். இந்த தொகுதியில் மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன முக்கியமான பிரச்சனைகள்? முக்கியமான பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம காட்டம் கடப்படுவோம் பிரச்சனைங்கும் போது நமக்கு என்ன அடிக்கடி ஃபங்க்ஷன் டைம் வந்தால் மட்டும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறது, அப்படிங்க போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கும். நம்ம வேற எதுவும் கட்சி மீட்டிங் இருந்தாலும் அதிகமாக நம்ம ஃபுல்லாக நெரிசல் ஆயிடும், நமக்கு வியாபாரம் ரொம்ப பாதிக்கும். அன்னைக்கு மாதிரி ரொம்ப வியாபாரம் பாதிக்கும், நல்ல நாள் அன்னைக்கு நம்ம கடை போட்டு பண்ணலாம் பார்ப்போம், அன்னைக்கு மாதிரி வியாபாரம் ரொம்ப பாதிச்சாங்க. நமக்கு டிராஃபிக் தான் மோஸ்ட்லி இங்கே அதிகமாக இருக்கும், வேறு மற்றபடி வந்து நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏ அவர்கள்லாம் அப்போ அமைச்சராக இருக்காங்க, 6 முறை தொடர்ந்து இருக்காங்க, அமைச்சருடைய பணிகள் எப்படி இருக்குது? அவர் நல்ல மனுஷன், அவர் என்ன குறை சொல்ல மாட்டார், அவர் இருக்கிற இடம் தான் சரியில்லை, அவர் செயல்பட விட மாட்டாங்க, வேறு வழி இல்லை அவருக்கு, நமக்கு இந்த பதவியும் வேணும், அதுக்கு அந்த பதவியை பயன்படுத்திக்கிட்டு என்ன என்ன பண்ணலாம் அப்படி தான் போகிறாரு தவிர. இப்போ இதே இது வந்து இவங்க டவுன் ஆகிட்டாங்கன்னா அடுத்து அவர் 100 பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல இடமா போய் சேர்ந்து நல்லா செஞ்சவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன். வந்து எல்லாருக்கும் நல்ல அறிமுகமானவர், எல்லோரும் நல்லா தெரியும், போனால் வாங்க போங்கன்னு பேசுவார், எல்லாம் அதனால குறை கிடையாது. ஆனால் இருக்கிற இடம் சரியில்லை, மக்கள் பணிகள் சரியாக செயல்படவில்லை. முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? மக்களோட இப்போ ரீசெண்டாக நடக்கிற பிரச்சனை வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கல, ஏன்னா சொந்த வீட்டுக்காரங்களுக்கு கூட கிடச்சிருக்கு, நிறைய பேர் வாடகை வீட்டுக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த உரிமைத்தொகை கிடைக்கவே இல்லை, அதனால அவங்க நிறைய பேர் மன உளைச்சலில் இருக்காங்க. இதனால கலைஞன் சார் சொன்னாங்க, முக ஸ்டாலின் சார் சொன்னாங்க எப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்கும் நாங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க அவங்க வீட்டில் வேலைக்கு இருக்கிறாங்க, வீட்டு வேலை என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டு வேலை பார்க்குறாங்க, 3 வீடு வேலை பார்க்குறாங்க, அதில் 2 வீட்டுக்காரங்களுக்கு சொந்த வீட்டுக்காரங்க வீட்டு ஓனருக்கு வந்திருக்கு, அவங்களுக்கு வரலை, அவங்களுக்கு அதனால மன உளைச்சல். அவங்க பையன் கொத்த வேலை பார்க்குறான், அவங்க 10 பாத்திரங்கள் துணி துவச்சி அவங்க வந்து இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து கிடைக்கல. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி, அதாவது எடப்பாடி சார் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்னா 1000 ரூபாய் ரேஷன் கடையில் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க, இவங்க வந்து அப்படி இல்லை அப்படிங்கும்போது அந்த 1000 ரூபாய் வந்து எல்லாருக்கும் கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க,
அந்த 1000 ரூபாய் வச்சு எத்தனை நாள் சார் இந்த 1000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கேன், ஒரு பைய கூட எனக்கு நிறையல அப்படிங்கும்போது அந்த 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு யூஸ் ஆகாது. அதை வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு இதை வந்து அவர் இப்போ ஏற்படுத்தியிருக்கிறாங்க, ரெண்டாவது டைம்ல கொடுத்துருக்குறாங்கிறாங்க. இனியும் அதை சரி பார்த்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ இந்த தொகுதி எம்எல்ஏ இப்போ அமைச்சராக இருக்காங்க, இந்த தொகுதியுடைய வளர்ச்சி பணிகள் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு, நல்லா போயிட்டு இருக்குங்க. எம்எல்ஏ தொகுதி பக்கம் அதெல்லாம் வருவாப்புல, அதெல்லாம் வார வாரம் சனிக்கிழமெல்லாம் வந்துடுவாப்புல, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ தொகுதி பக்கம்லாம் வர்றாங்களா மக்களுடைய சேவைகள்? இந்த தொகுதிக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் எம்பியும் வருவா. ஓகே, நல்லா செய்வாங்க. ஓகே, உங்க தொகுதி எம்எல்ஏ உங்க வர்றாங்களா நீங்க பாத்துக்கிறீங்களா? அனிதா தான், அனிதா தான். அவரு எங்க தொகுதிக்கே இந்த சைடே வந்த மாதிரி இல்லையா? ஆமா, நாங்கள் எங்கள் பேருக்கு ரோடு போடுங்கன்னு சொல்லி பிக்கவே கேட்க தான் செஞ்சோம். ஒன்று ரோடே போடையில, அந்த ரோடு பாருங்கள் வடக்கூர் ரோட்டை பிஞ்சு தவுந்து கிடக்கு, இன்னும் வரைக்கும் ரோடு போடல. அவர் எங்கள் தெருவுக்கே எதுவுமே செய்யலை, மற்ற தெருவுக்கு செய்கிறாரு, எங்கள் தெருவுக்கு எதுவுமே செய்யலை. என்ன காரணத்துக்காக உங்கள் தெருவுக்கு மட்டும் பண்ணாமல் தெரில, எங்கள் தெருவுக்கு எதுவுமே அவர் செய்யலை. முக்கியமான பிரச்சனைன்னா அதான் வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ இங்கே இந்த கல்லாமொழி பவர் பிளான்ட் இருக்குது, அப்புறம் ராக்கெட் ஏவுதலாம் வருது. வந்து உள்ளூர் மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், எல்லாமே நார்த் இந்தியன்ஸுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வேலைக்கு இது பண்ணுறாங்க. வேறு தான் வாழ்வாதார பிரச்சனை தான் வேறு. ஓகேண்ணா, அரசாங்கத்துக்கு ஏதாவது கோரிக்கைகள் வைக்க விரும்புறீங்களா? கோரிக்கைகள் என்ன, இந்த மோட்டார் இந்த வரிகள் அதிகமாக கூட்டியிருக்காங்க, அதெல்லாம் குறைக்கணும். இந்த டோல்கேட்டை உடனடியாக நிற்கணும். ரெண்டாவது எங்கள் சைடு வந்து ரோடுகள் சரி கிடையாது. திருச்செந்தூர் நகராட்சி படுபோச்சு, திமுகவாக இருந்தாலும் நகராட்சி சுத்தமாக வேலைப்பாடு கிடையாது. உள்ள எல்லா ரோடு வந்து எல்லாம் இப்போ கூட பாருங்கள் வரிசையில் அறிஞ்சிட்டு, ஏதாவது ஒரு நல்ல நாள் விசேஷ நாள்னா சரியான ஒரு இது பண்ணி சுகாதாரமோ மத போக்குவரத்து இதோ ஒழுங்காக பண்ணி கொடுக்க முடியும், அதை மட்டும் ஒழுங்காக சரி. திருச்செந்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் துப்புரவு தொழிலாளர்கள் இல்லை பார்த்துருக்காங்க. ஓகே, ஆமாம், என் மக வேறு குழந்தை பார்த்துருக்காங்க, ஒரு நைட் சுத்தமே இல்லை பார்த்துருக்காங்க. ஓகே, மருத்துவமனை மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லை. ஆமாம், தூக்கோட ஆள் இல்லை பார்த்துருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து மினிஸ்டரா இருக்காங்க, தொகுதி பக்கம் வர்றாங்களா, மக்களை சந்திக்கிறாங்களா? உறுப்பினராக இருக்கீங்களா? திமுக இதில் இருக்கீங்களா? மெம்பராக இருக்கீங்க. ஓகே, இப்போ மினிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதி பக்கம் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுருக்காங்க, தொகுதிக்கு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுருக்காங்க. ஓகே, இப்போ உங்கள் பகுதிக்கு எம்எல்ஏ வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போ அமைச்சராக இருக்காரு, அவரு உங்கள் பகுதிக்கு வர்றாங்க, நீங்கள் அவர்கிட்ட இந்த சொன்னீங்களா? அடிக்கடி வருவாங்க, அவங்கள்ட்ட சொன்னாலும் எந்த பாதிப்பு இல்லை பாதிப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. வரைபடத்துலேருந்து அப்போ ஏன் ஆகட்டும்னு எங்களுக்கு, அதைத்தான் மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. அப்போ அது நமக்கு தெரியாது, நம்ம ஒரு 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு தான் நம்ம தொழிலுக்கு போகிறோம், நமக்கு அதை பற்றி தெரியாது. இப்போ பிள்ளைகளோ வந்து கொஞ்சம் படிப்பு வளர்ச்சி அதிகமாக இருக்குது, அதுவே வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது. நம்மள்ட்ட வந்து எல்லாமே கேள்வி கேட்குறாங்க, வரைபடத்திலேயே மனப்பாடு இல்லையாமல் இல்லையாமல் நீங்கள் அதை கேளுங்க கேளுங்கன்னு எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை நம்ம மத்திய அரசு மாநில அரசுகிட்ட போய் கேட்டேன்னா அவங்க போய் எந்த இதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஓகேங்க, இந்த பகுதியில் மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்? நீங்கள் யூத்து நிறைய பார்த்துருப்பீங்க வெளியே ரவுண்ட் அடிக்கும்போது, மக்கள் படக்கூடிய அவஸ்தைகள் என்ன? மக்கள் படுற அவஸ்தைகள் என்ன, எல்லாம் வருமான குறைவு தான், கஷ்டப்படுறாங்க. இந்த ஆட்சி வந்து எதுக்குன்னு வேஸ்ட்டு, ஒருத்தனுக்கும் ஒரு நல்லது கிடையாது ஒரு கெட்டது கிடையாது. ஏதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஒரு எங்கள் ஊரில் கரண்ட் ஒரு நாளைக்கு 50 நேரம் போகுது, அதுக்கே கேட்குற ஒரு நாதி கிடையாது. மொத்தம் என்ன செய்யணும்னு கேட்டு எல்லோரும் இருக்காங்க, எதுக்கு ஓட்டு போட்டோன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, எது அப்படின்னு கஷ்டமும் படுறாங்க. முன்னோட தொழிலுக்கு போயிட்டு தான் இருந்தோம், இப்போதைக்கு இந்த எம்பி தேர்தல் வந்து இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் இதாகிட்டு இருக்கு. தொழில் பண்ண முடியாத அளவுக்கு வச்சிட்ருக்காங்க, இப்போ ராக்கெட் தலை வருதுங்கிறாங்க. அதனால் நீங்கள் எங்கள் ஊர் இதிலேருந்து இந்த இதுவிலையெல்லாம் எடுக்கிறாங்க, அது என்னது வீடுகளெல்லாம் வரைபடத்துலேருந்து எங்களே இது பண்ணுறாங்க. தொழில் பாதிக்கப்படுற அளவுக்கு எங்களுக்கு தொழிலாக இதான் கடல் தான் தொழில், எங்களுக்கு வேறு தொழிலே எதுவுமே காலி பண்ணுற அளவுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க எங்களுக்கு வந்து. இதுதான் எங்களுக்கு பெரிய கஷ்டமாகவே தெரியுது.
இது வந்து மாநில அரசு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு மத்திய அரசு தான் இது பண்றாங்க. மாநில அரசுல சப்போர்ட் இது நான் இது பண்றாங்க. எம்பி திமுக எம்பி தான் இதெல்லாம் இது பண்றாங்க. உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராதுன்னு சொல்லி சொன்னாங்க மாநில அரசுல வந்து. இப்போ அவங்க எம்பி தானே இருக்காங்க கனிமொழி, அவங்க தான் எல்லாமே இது பண்ணிட்டு ராக்கெட் எல்லாம் வந்துதான் ஆகும் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க காலி பண்ணி தான் ஆகணும் இப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. முக்கியமான பிரச்சனை குடிநீர் பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்காது. ஓகே ரோடு பிரச்சனை இருக்கு. ஆமாம், அதே மாதிரி சிட்டிக்குள்ளே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும். இப்போதைக்கு கோயில்பட்டி வந்து தனி மாவட்டம் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அது ஏற்கனவே பரிசீலனையில் இருக்குது. அதை கொஞ்சம் விரைந்து செயல்படுத்தினானா அது நல்லாயிருக்கும். குடிநீர் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. மழை அடையாது, விவசாயம் வானம் பார்த்த பூமி தான் இந்த ஏரியா ஃபுல்லாக. தொழில்கள் வந்து புதுசாக ஏதாவது உருவாகும். தீப்பெட்டி தொழில்கள் நலிந்து விட்டது. கடலண்டாய் தொழில்களை இப்போதைக்கு ஓடி, அடுத்து கார்மெண்ட்ஸ் கழித்த கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது தொழில்கள் இங்கே உருவாகினா இன்னும் ஏரியா வளப்படாது. எம்எல்ஏ தொகுதிக்கெல்லாம் வர்றாங்க, மக்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுவாங்க. வருவார் வருவார் பார்த்துருக்காரு. இங்கே ஒரு ஊரில் யாரும் இறந்தாலும் கூட திருஷ்டிகளுக்குலாம் வந்து வந்து கலந்துக்கிடுவார். ஓகே, இப்போ இந்த பகுதியுடைய எம்எல்ஏ இந்த மக்களுக்கு வந்து அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகள் இது வரைக்காச்சும் நான் பார்த்ததே இல்லை. எலெக்ஷனுக்கு வந்ததோடு சரி, ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவர் பார்த்ததும் கிடையாது, நாங்கள் பேசினதும் கிடையாது. இப்போ எம்எல்ஏ இந்த பகுதிக்கு எப்படின்னா மக்கள் வாக்குறுதி எம்எல்ஏ வந்து ஒரு திருப்பு வந்துட்டு போடுறதும் சரி, ஒரு ஆண்டுக்கு ஒரு வருஷம் தான் வர்றாரு, அதுக்கப்புறம் வர மாட்டேங்காரு.